சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் விஜய் நடித்துள்ள பீஸ்ட் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. காலை 4 மணி காட்சிக்காக நள்ளிரவு முதலே காத்திருந்த ரசிகர்கள். பீஸ்ட் பட வெளியிட்டால் விழா கோலம் பூண்ட திரையரங்குகள். பட்டாசு வெடித்தும் குத்தாட்டம் போட்டும் பீஸ்ட் படத்தை கொண்டாடிய ரசிகர்கள். தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 2 நாட்களுக்கும் கூடுதலாக 1200 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவிப்பு. இரட்டை இலை சின்னத்துக்காக லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரனிடம் அமலாக்கத்துறை 12 மணி நேரம் விசாரணை. வழக்கில் வேண்டுமென்றே சிக்க வைக்க பார்ப்பதாக தினகரன் குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்டப்பட்டால் 8100 கோடி ரூபாய் மதிப்பிலான வனம் அழியும். பெங்களூரு ஐஏஎஸ்சி விஞ்ஞானி எச்சரிக்கை. கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பா மீது ஊழல் புகார் கூறியவர் தற்கொலை. உயிரிழப்புக்கு முன் பதிவிட்ட வீடியோ வெளியானதால் பாஜக அரசுக்கு நெருக்கடி. அமைச்சர் ஈஸ்வரப்பா பதவி விலக கோரி கர்நாடகாவில் காங்கிரஸ் போர்க்கொடி. கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யவும் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் 36 இடங்களுக்கு நடைபெற்ற மேலவை தேர்தலில் 33 இடங்களை கைப்பற்றியது பாஜக. 66 இடங்களுடன் உத்தரப்பிரதேச மேலவையில் முதன்முறையாக பெரும்பான்மையை பெற்றுள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பாக இருக்கும். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் சராசரியை விட அதிக மழை பெய்யும் என ஸ்கைமேட் அமைப்பு தகவல். அடுத்த 9 ஆண்டுகளில் இந்தியாவில் 40% கடற்கரைகள் மட்டுமே உறுதியாக இருக்கும். கடல் நீர்மட்ட உயர்வு குறித்து ஒன்றிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கட்சியை பலப்படுத்த நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. அயோத்தியா மண்டப சர்ச்சையில் பாஜகவுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை. முரசொலி அலுவலக இடம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. 22ஆம் தேதி ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் நேரில் ஆஜராக சென்னை நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் கோலாகலம். வெள்ளி சிம்மாசனத்தில் 4 மாசி வீதிகளில் உலா வந்த அம்மனை தரிசித்த பக்தர்கள். கோடை மழையால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி கடும் பாதிப்பு. 60% மட்டுமே உப்பு உற்பத்தி செய்யப்படுவதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு.
தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இன்று சித்திரை திருவிழா தேரோட்டம். 100,000 பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு, முன்னேற்பாடுகள் தீவிரம். விழுப்புரம் அருகே தந்தைக்கு உதவியாக பனைமரம் ஏறும் 9ஆம் வகுப்பு மாணவி. கல் இறக்க உள்ள தடையை நீக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.